हाई फ्रेंड्स वेलकम बैक टू चैनल इनकी नम्बर कोयक्का चटनी एप्डी सेरुदन पाकलाम कोयक्का चटनी सेय्य तेवैयाना पोरुट्कल कोयक्का चटनी सेय्य ना स्टवल कड़ायार पैन वच्चुकोंगा कड़ाई नल्ला कांजदु ना ओरु रेंडु टेबल स्पून अलवुक्कु एन्ने सेर्त्तुक्करेन उंगलुक्कु एन्ने कम्मिया सेर्त्तुक्कणुम्नाला कम्मिया सेर्त्तुक्कोंगा इप्पो ना ओरु स्पून अलवुक्कु जीरकम सेर्त्तुक्करेन கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இது எல்லாமே ஒரு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா அது பொரியட்டும் அதுக்கடுத்து நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இதோட நான் சேர்த்து வதக்கிடுறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா mix பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு போகட்டும் அதுக்கு அடுத்து நான் வந்து கொய்யக்காய் அதாவது ரொம்ப காயா இருக்கும் இல்லையா நமக்கு இப்ப வந்து கடிச்சி சாப்பிட முடியாது அப்படிங்கறப்போ அந்த மாதிரி காயை வந்து நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி புளியோ அதாவது ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க புளிப்பு சேர்க்காமலயும் செய்யலாம் இப்போ நல்லா இது வந்து ரொம்ப வேக வைக்கலாம் கூடாது கொஞ்சம் மீடியமா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருந்தா போதும் இது கூட ஒரு கொஞ்சமா நான் வந்து பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து நல்லா நிறைய கொய்யக்காய் வேகணும்னு அவசியம் இல்ல நல்லா அதை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் நாம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ என்னன்னா கொய்யக்காய்லாம் சாப்பிட்டா பல்லில் வந்து இந்த விதை மாட்டிக்கும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருக்காங்க இல்லை நம்ம தெரியாமலே சில நேரத்தில் நம்ம வாங்குற கொய்யக்காய் ரொம்ப காயாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி சட்னி செய்யலாம் இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு இது கொஞ்சம் கூல் நல்லா வதங்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் ரொம்ப ஹார்டா இருக்க கொய்யக்காய் நம்ம சாப்பிட முடியாது அப்படிங்கறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்ல கொய்யக்காய் டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கறவங்க இந்த மாதிரி சட்னி அரைச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா கொய்யக்காய் சட்னிங்கற ஒரு फ्लेவர் வந்து ஒரு லைட்டா தான் இருக்கும் மத்தவ ரொம்ப ಜಾஸ்தியா எல்லாம் கிடையாது இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம வந்து அரைச்சிரலாம் கொஞ்சம் கெட்டியா இருந்தா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இது நம்ம தாளிச்சிரலாம் ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் கருவேப்பிலை சேர்த்து அதை நம்ம தாளிச்சிரறோம் இது வந்து ரொம்ப சாதத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்புறம் தோசை இட்லி இந்த மாதிரி எதுக்கும் நம்ம இது வந்து நல்ல காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்தியான சட்னியாவும் இப்போ நம்ம கொய்யக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू